लीला என்ன வேலை போல எனக்கு 1 மந்த்க்கு வர்க் ஃப்ரம் ஹோம். ஐயோ மாட்டிட்டோமே. நீ வீட்ல இருந்தப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்ப நான் வீட்ல இருக்க நீ ட்ரெய்னிங் போ போற. மிஸ் பண்ணுவா உன்னை? மிஸ் பண்ணுவல? ரொம்ப மிஸ் பண்ணுவல? டேய் நான் நாளைல இருந்து வேலைக்கு போய்க்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு தேவல. நீ கிளம்பு. இல்ல 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 ப்ளீஸ் ப்ளீஸ் கிளம்பு. இல்ல நான் நாளைல இருந்து வேலைக்கு போறேன். கண்டிப்பா நான் போயிடுவேன். ஒரு நாள் கூட ஃபுல்லா இருக்க. கிளம்பு கிளம்பு. ஏய் இரு. அட்லீஸ்ட் ஒரு கிஸ். ஹே டியூட் ஹவ் ஆர் யூ? ஃபிக்கி எப்படி இருக்க? I'm good, I'm good. நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? Yeah, I'm fine, I'm fine. Wow. He is my husband. Hello brother. லீலா உங்களை பத்தி சொல்லிருக்கா வேலை இல்ல வேலைக்காக சர்ச்சிங் அப்படின்னு. Nice to meet you man. ஒரு நிமிஷம் லீலா, ஒரு நிமிஷம். 2 minutes. Yeah, okay, okay. Hey, how are you? டேய் அவன் குளிக்டா? அவன் எங்க வந்தான்? அவன் ரூம்ல வைஃபை ஒர்க் பண்ணலையா? சரி, அதான் இங்க வாடா, என் வீட்ல இருந்து ஒர்க் பண்ணிக்கிடான்னு சொன்னேன். என்ன லீலா, நீ அதெல்லாம் வரி பண்ணிக்காத. வா, நீ ட்ரைனிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. வா. Hey. Vicky. Ha? நீ லாக் இன் பண்ணவே, நான் காபி எடுத்துட்டு வரேன். ஆ ஓகே. ஆ ஃபில்டர் காபி தான இல்ல? ஆமா. ஓகே ஃபைன். இந்த விக்கி. ஓ தேங்க் யூ. வாவ், நைஸ் காஃபி. ஆக்சுவலா அவன் காஃபி குடிக்கிறதுக்காக லீலா தினமும் இங்க வரலாம்னு நினைக்கிறேன். ஏய் டூன்ட் கிட்டிங் மீ. உண்மை தான் சொல்றேன். தொந்து வச்சுக்கிறா லீலா. நீ ஹாப்பியா தானே இருக்க? ஆமா. ஏ இல்ல, உன் ஹஸ்பண்டை பார்த்தா ஐ டோன்ட் ஃபீல் லைக் யூ ஆர் ஹாப்பி. ஹேய், நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். ஐ டோன்ட் நோ வை யூ ஆஸ்கிங் லைக் திஸ். அவன் ஒரு குழந்தை மாதிரிடா எனக்கு. வாவ் கிரேட். உன் லவ்வை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கு. பொறாம படுறதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஒர்க் பார்ப்போம். லீலா, நீ சக்தியை இவ்வளோ லவ் பண்ணுறன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓய் என்னடா அர்ஜென்ட்டாக வர சொன்ன? அதுவா? உன்னை பார்க்கணும் தோணுச்சு, அதான் வர சொன்னேன். டெய்லி தானே பார்க்குறோம். பூசு. டெய்லி பார்க்குறேன், பட் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்? கை கூட. ஹாப்பி பர்த்டே டு மீ. ஓ சாரி டா, நான் மறந்தே போயிட்டேன். எனக்கு 25 இல்ல. இட்ஸ் ஓகே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ.
எந்த பத்திரிக்கும் யாரும் விஷ் பண்ண மாட்டாங்களா ஒன்றும் தெரியாது. அதான் இப்போ நமக்கு ஒருத்தி இருக்கல்ல அப்படின்னு தோணுச்சு, அதான் உனக்கு கால் பண்ணி வர சொன்னேன். சரி ஓகே வண்டி எடு. எங்க சொல்றேன் போலாம். கரெக்டா போலாம். ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கு. ஏய் என்னாச்சு சக்தி? சக்தி என்னாச்சு? எங்கள் அம்மா இருந்திருந்தால் இப்படி தான் அர்ச்சனை பண்ணியிருப்பாங்கள்ல. சக்தி விருச்சகராசி ரோஹிணி நட்சத்திரம்னு என் லைஃப்லேயே இது வரைக்கும் நடந்ததே இல்லை. நான் 6 மாதம் குழந்தையாக இருக்கும்போதே அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டார். பொதுவாக 2வது கல்யாணம் பண்ணால் என்ன நடக்குமோ அதான் எங்கள் வீட்லையும் கிடைச்சதில்ல. அம்மான்ற ஒரு உறவு என் லைஃப்பில் வரவே வராதா, கிடைக்கவே கிடைக்காதான்னு மனசு கேட்கும். கிடைக்கல இன்ன வரைக்கும். ஸ்கூல் படிக்கும்போது எல்லார் வீட்லேயும் சாப்பாடு கொண்டு வருவாங்கல்ல, எங்கம்மா சாப்பாடு கொண்டு வருவாங்க அப்படின்னு நிறைய நாள் நினச்சிருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா தான். என் ஃப்ரெண்டு சிவா இருக்கான்ல, அவன் விட்டு போவேன். அவங்க அம்மா தான் அப்பப்போ அவன் எப்போவுமே அவங்க அம்மா மடியிலே தான் படுத்திருப்பான். நிறையா டைம் நான் அதை பார்த்து பார்த்து ஏங்கிருக்கேன். எங்கள் அம்மா இருந்திருந்தா நானும் அம்மா மடியில் படுத்து கிடந்துருப்பேன்ல. தெரியல, என் அம்மா அட்லீஸ்ட் ஃபோட்டோவில் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். தேடியிருக்கேன். அப்போ தான் ஒருத்தர் சொன்னேன், உங்கள் அம்மா 13 வயசில் ஒரு கல்யாணத்தில் எடுத்த நான் போய் பார்த்தேன். அதில் அம்மா மூஞ்சி மட்டும் கரையாக பூத்துருச்சு. என் அம்மா முகத்தை கூட பார்க்க முடியாது, பெரிய பாவம் பண்ணுறேன்னு தெரியல. சக்தி ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? லைஃப்பில் இது வரைக்கும் எனக்கு எந்த உருவமே கிடைச்சது இல்லைலா. இப்போ அது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஒன்று அனுப்பிச்சு வச்சுருக்கா அம்மா. சக்தி இப்போ மேனை விட்டு போயிடாது இல்லைலா. சக்தி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன்.
கண்டிப்பா என்னை விட்டு எந்த காரணத்தை கொண்டு போயிடாது. டேய் என்னடா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? தோணுச்சு சொன்ன. நான் உன்னை விட்டு எங்க போக போறேன்? போலாமா? நீ மச்சான் சொல்றா. ஏய் எங்கடா இருக்க? உன்னை எங்க வீடு கூட எதுக்குடா மச்சான்? ஒரு கொலை பண்ணுண்டா. என்னடா சொல்ற, கொலையா? ஆமாண்டா, வாட்டர் மணி ரொம்ப கடுப்பா கலப்புறான்டா. அப்படியா, இரு ஒரு வார்ம் அப் போட்டு வந்துடுறேன். ஏச்சி கிளம்பி ஃபர்ஸ்ட். உன் குழந்தைடா, அவன் என்கிட்ட எதையாச்சும் மறைச்சு ஏதாவது திருட்டு வேலை பண்ணி மாட்டிக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட நான் கோவப்பட்டிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், ஏன் பேசாமல் கூட இருந்திருக்கேன். ஆனால் நான் அவனை வெறுக்கவே மாட்டேன், என்னால் முடியாது. அவனுக்கு நான் வேணும். நீ வேணா பாரு, அவன் கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவான். சாரி லீலா, நான் மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். சே சே, அதெல்லாம் விடு. யாரா மச்சான் அந்த வாட்டர் பாக்கெட்டு? கூட வேலை பார்க்குறானோ? வாட்டர் பாக்கெட்டை தான் பேன் பண்ணிட்டாங்களே, இன்னுமா இங்கே இருக்கு? நீ கவலைப்படாத மச்சி, அந்த பாக்கெட்டை அப்படியே பிரித்து குடிச்சிடுறேன். நீ எந்த பசங்ககிட்டயும் பேச மாட்டே, ஞாபகம் இருக்கா? இது வரைக்கும் உன்னை ப்ரப்போஸ் பண்ண பசங்க எல்லாரும் நீ அடிச்சிருக்க, இன்க்ளூடிங் விசு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? உங்ககிட்ட அடி வாங்கின பசங்கள்ல நான் ஒருத்தன். விக்னேஸ்வரன், உன் ஏரியா மேட். அவன் அப்படி இருக்கானே, அடிச்சிருவானோ? அடிக்கிறோம், கண்டிப்பாக அடிக்கிறோம். இட்ஸ் ஓகே லீலா, நான் கிளம்புறேன். சரி ஓகேடா. ஃபைன். சாரி, அப்போ ஏதோ. இட்ஸ் ஓகே, வில் மீட் டுமாரோ. நான் லேப்டாப் எங்கேயே வச்சுட்டு போகிறேன். ஓகே. யூ நோ சம்திங், நீ இப்பயும் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்க. சரி ஓகே, பை பை. பை. டி டி வரண்டா. வரானா? வர சொல்லு. டி பைத்தியம், அப்படி தானே வருவான்? வர சொல்லு. வரண்டா. நல்ல ஊடாத. ஹாய் ப்ரோ. நான் இல்ல, அது எஸ்டே ஒரு சின்ன சின்ன அடிபட்டுருச்சு, அதான் பார்த்தாலே தெரியுது. ஆனால் அடியை பார்த்தா சின்ன அடி மாதிரி தெரியல, யாரோ குனியை வச்சு குத்து குத்துன்னு குத்துன மாதிரி தெரியுது. அப்படிலாம் இல்ல. அடி இல்லையா? லீலா எங்க? லீலா மை வைஃப். அந்த வந்துட்டாலே லீலா. ஹாய், என்னடா ஆச்சு? இல்ல, அது நேத்துக்கு பைக்ல போறப்போ கீழே விழுந்துட்டேன், சின்னதா ஒரு அடி, அவ்வளவுதான், சின்னதா ஒரு அடி. பைக்லயா? ஆமா. என்ன பைக்கு? ஹிமாலயன். ஹிமாலயன் தேவையா? ஸ்கூட்டி வாங்கிருக்கலாம், பெருசா இருந்தாலும் அடிபடாது. ஸ்கூட்டி வாங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட். சொல்லு. சரி, டைம் ஆச்சு. ஓகே, பை பை. வா உட்காரு. லீலா, சின்ன வயசில் என் கூட ஒரு பொண்ணு இருந்தா, அப்போ மட்டும் இல்லை இப்பயும் இருக்கா. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அவள் என்னுடைய க்ரஷ். நீயா? யார் அது? யாரும் தெரியாதா? லீலா நீதான். டேய், எனக்கு ஆல்ரெடி கோல்டு, நீ வேற ஐஸ் வைக்காத. ஐயோ, ஐஸ்லாம் வைக்கல,
ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் உன் ஆஃபீஸில் பார்த்தப்போ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? இன்ஃபேக்ட் நீ என் லைஃப்பில் இல்லைன்னு நினச்சா என்னால் ஏற்றுக்கவே முடியல லீலா. திருத்த முடியல, திருத்த முடியல, திருத்த முடியாம எனக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஆ எனக்கு தான் சப்போர்ட் நம்ம லவ் பண்ணப்போ ஹாப்பியா இருந்தோம்ல. கையெடு, கையெடுக்கல கடிச்சிடுவேன். அந்த லவ் இப்போ இல்லையோன்னு தோணுச்சு. Thank you.